வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு எழுதும் கரங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இது புத்தகங்களை தேடுகிற பயணம். இன்றைக்கும் இன்னும் ஒரு புத்தகத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த புத்தகத்தினுடைய பெயர் யாழிஸ். யாழ்வாட்டி பாணன் யாழ்ப்பாணத்தை பெற்றுக்கொண்டார் என்பது நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய கதை. ஆனால் யாழை மீட்டுகிற போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பமான இசை என்பது மனதிற்கு இதமளிக்கக்கூடியது. அதன் மூலமாக யாழை அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய கதையை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாங்கள். இப்படி இருக்கிற போது இந்த யாழிசை என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகம் ஒரு புனைகதை இலக்கிய படைப்பாக இருக்கிறது. ஆனால் புனைகதை இலக்கியம் என்று சொல்லுகிற போது எங்களிடத்திலே புனைய வேண்டிய கதைகள் நிறையவே இருக்கிறது. நாங்கள் கற்பனை கதைகளை தேடி பயணிக்க வேண்டியவர்கள் அல்ல. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கதைகள், நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய கதைகள், நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய கதைகளை ஆவணப்படுத்தக்கூடிய இலக்கியங்களாக மாற்ற முடியும். இப்படியான ஒரு இலக்கியம்தான் இந்த யாழிசை என்று அழைக்கப்படுகிற நாவல். இந்த நாவலினுடைய ஆசிரியர் சிவ ஆரோரன் அவர்கள். தமிழ் நிலம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய படைப்பாளர். அவருடைய இலக்கியத்திற்குள்ளே மிளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாவலாக இருக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் பேசுகிற கதை போருக்கு பிற்பாடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை அடிப்படையாக வைத்து, மிக முக்கியமாக கிளிநொச்சியினுடைய அழகிய கிராமங்களில் ஒன்றான, வளமான கிராமங்களில் ஒன்றான திருவையாற்றிலே இருந்து கதை ஆரம்பிக்கிறது. அப்படியே நகர்கிறது. எங்களுடைய வாழ்வியலை பேசுகிற, எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை பேசுகிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. சொல்லுவார்கள், ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த அறிமுகத்தோடு நான் ஆசிரியர் அழைத்து வரப்போகிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது அதனுடைய அந்த மொழி நடையோடு இணைந்து போகக்கூடிய இலகுவான மொழி நடையிலே வாசிக்கிற வடிவங்களை ஒளிர்த்து கொள்ளக்கூடிய, அப்படியே கற்பனை ஓட்டத்தோடு நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. சிவ ஆரூரன் அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரப்போகிறோம். அவரோடு நிறைந்த வடிவங்களை பேசுவதற்காக இந்த நேரத்தை நான் ஒதுக்கப் போகிறேன். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்கள். இந்த யாழிசை என்கிற புத்தகத்தோடு உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய எழுத்துக்கள், அது நாவல் சிறுகதை என்று சொல்லி பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர் நீங்கள். சாகித்ய அகாடமி விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர். உங்களை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த புத்தகமும் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்க உங்களுடைய இந்த எழுத்துக்கள், நீங்கள் யாரை நோக்கி இந்த எழுத்துக்கள் எழுதுகிறீர்கள், அல்லது யாருக்கானவை இந்த எழுத்துக்கள்? நான் சிறையிலே தடுத்து வைத்திருக்கப்பட்டிருந்த காலத்தில் தான் நான் எழுத்து முயற்சியில் ஈடுபட்டேன். மக்களுடன் என்னை அந்நியப்படுத்தி வைத்திருந்த காலத்தில் மக்களுடன் தொடர்பு கொள்வதற்காகவே நான் முதலில் எழுதினேன். ஆனால் எழுதுகின்ற போதும் சமூக அக்கறை எழுத்தில் இருக்க வேண்டும் என்று கருதுபோவன் நான். அந்த அடிப்படையில் சமூகத்துக்கு பயனுள்ள கருத்துக்களை அதனை நான் எழுத்து மூலமாக தெரிவிப்பதன், மக்களுடன் பேசுதல் என்ற நோக்கத்தில் தான் நான் எழுத ஆரம்பித்திருந்தேன். ஆகவே மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஊடகமாக எழுத்து இருக்கிறது. நிச்சயமாக அதை நீங்கள் கை கொண்டிருக்கிறீர்கள். இந்த எழுத்துக்கள் நீங்கள் உள்ளிருந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு துணையாக இருந்தது? ஒரு ஆற்றுப்படுத்தலாக இருந்தது. நான் ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன். புத்தகங்களை படித்த பின்பு எழுதுவதற்கும் சக தோழர்களுடைய உந்துதல் தான் நான் எழுத்துக்கும் வந்திருக்கிறேன். ஏற்கனவே நான் பல இடங்களில் கூறியது தான், நான் சிஆர்பியில் ஏற்கனவே நான் துறைமுக போலீஸில் 15 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றேன். 2008 2009 நான் ரிமாண்டுக்கு வரும்பறையில் அந்த துறைமுக போலீஸிலேயே நான் தடுத்து வைத்திருக்கப்பட்டிருந்த போது நிறைய புத்தகங்கள் படித்திருக்கேன். அது ஐசிஆர்சி கொண்டு வந்தது அந்த புத்தகங்கள் தான் அதிகமாக இருந்தது. பின்னர் சிஆர்பி, அதாவது கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதும் அங்கு புத்தகங்கள் படித்திருந்த போதும் ஒருவர், ஒரு வவுனியாவை சேர்ந்த ஒரு நண்பர் பிரதீபன் ஒன்று வந்திருந்தார். அவருடன் நிறைய விடயங்களை பேசுகின்ற போது அவர் தான் எனக்கு முதல் முதலாக அண்ணன் நீங்கள் எழுத்து துறைக்கு வர வேணும் என்று கேட்டிருந்தார். அப்போது எனக்கு கொஞ்சம் தயக்கம் தான், பழக்கம் இல்லாத துறையாயிட்டு நான் ஏற்கனவே விபத்து ரீதியாகத்தான் இந்த இலக்கியத்துக்கு வந்தவன் என்று கூறிக்கொள்கிறேன். அப்போது அவர் என்னிடம் சில சிறுகதைகள் எழுதும்படி, இப்போ நான் சொன்னேன் என்னால் எழுதுவது சிரமமாக இருக்கும் என்று. அப்போது அவர் சொன்னேன், நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், ஆற்றலுக்காக பேசுகிறீர்கள், கோர்வையாக பேசுகிறீர்கள், கூறியது கூற இல்லாமல் பேசுகிறீர்கள், இவ்வளவுமே போது நீங்கள் பேசுவதை எழுதிவிட்டால் அதுவே இலக்கியம் என்று கூறினார். அப்போது நான் சிறுகதைகள் சிலவற்றை எழுதி அவரிடம் கொடுத்தபோது அவர் அதனை தாயம் சஞ்சயக்கே அனுப்பி வைத்தார். அவரே அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த போது அங்கு தணிகாசலம் ஐயா அந்த ஒரு கதையை வெளியிட்டு செய்தார். அது வரவேற்பு கிடைத்தது. அவர் கூறினார், நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இலக்கியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னபோது அது எனக்கு உந்து சக்தியாக இருந்து தொடர்ச்சியாக பயணிக்க ஆரம்பித்தது. பின்னர் 2011 இட நெருக்கடி
அங்கு ஏற்படுகின்ற போது கைதிகளை புதிய மகசின் சிறைச்சாலைக்கு மாற்றுவது வழமை. அப்போது மாற்றப்படுகின்ற போது நான் புதிய மகசின் சிறைச்சாலைக்கு 2011 செப்டம்பர் 17 சென்றிருந்து அங்குதான் அந்த நான் ஏற்கனவே கேட்ட பேர் தான் கனகசபை தேவதாசன் அவர்களை சந்தித்திருந்தேன். அவர் கொழும்பு பணியாற்றியிருந்தார். அதாவது ரூவானி திரைப்பட பிரிவு தமிழ் பிரிவில் 3 பணிப்பாளர்கள் ஒருவராக கடமையாற்றி இப்போது சிறையில் இருக்கிறார். ஆயுள் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் நான் சொன்னேன், நான் ஒரு நாவல் எழுதுறதற்கு ஆசைப்படுகிறேன், வெளியில் சென்ற முன்பு எழுத வேண்டும், இப்போது சிறுகதை எழுதுகிறேன், நாவலை பார்த்துக்கொள்ளும். அப்போது அவர் சொன்னார், வெளியிலே சென்றேன் எழுத வேண்டும், இங்கே இருக்கின்ற போதே எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது எனக்கு நாவல் தொடர்பான எந்த கருத்தும் இல்லை, அதை எப்படி தொடங்குவது எழுதுவேன். அப்போது தான் அவர் எனக்கு சொன்னார், எழுதுங்கள் என்று சொன்னார். நான் பார்த்து தாரன் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை விட்டார். ஆனால் அவர் எனக்கு சொல்லுகிறவற்றை நான் விளங்கிக் கொள்ளுகிற தன்மை என்னிடம் இருந்தது. அப்போது நான் முதலாக நான் ரசித்து எழுதிய நாவல் ஒன்றை எழுதினேன். 2012 நான் நாவல் எழுதுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு ஒரு பெரிய நாவல் ஒன்று எழுதியிருந்தேன், கிட்டத்தட்ட 1200 பக்கத்துக்கு. அதை நான் அன்பி ஆதர சுருதி என்ற பெயர் வைத்திருக்கிறேன். அந்த நாவல் நான் வெளியிடவில்லை. அதுக்கு தான் ஐயா தேவதாசன் ஐயான்னு சொல்லுவேன். அவரை பார்த்துவிட்டு சில விடயங்கள் சொன்னது, பாத்திரம் இந்த இடத்துல சரியுது, இந்த இடத்துல பாத்திரத்தில் அடி விழுது, கதை நகர்த்துறது, சில இடத்துல இதில் நீண்டு போயிட்டுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு அவர் சொல்லுகிற போது நான் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த புத்தகத்தை நான் வெளியீடு செய்யவில்லை. அதுக்கு பிரசுர தகுதி சரியாக அமையவில்லை என்று வைத்து விட்டேன். அதன் பின்னர் 2014 9 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாவல் எழுதியிருந்தேன். அதான் நீங்கள் இப்போது கையில் வைத்திருக்கின்ற யாழிசை நாவல். இந்த நாவல் எழுதி அவரிடம் கொடுத்த போது அவர் பார்த்துவிட்டு சொன்னார், பாத்திர படைப்புகள் நன்றாக இருக்கின்றன, பாத்திரம் நகர்த்துகின்ற விதம் சிறப்பாக இருக்கிறது, கதை உத்தி இருக்கிறது, அதாவது எனக்கென்ற ஒரு உத்தி இருக்கிறது, அதனை பார்க்கின்ற போது அவர் சொன்னார், அருமையாக இருக்கிறது, இதற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று சொன்னபோது தான் நான் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ஆசை கொண்டேன். அப்படி வெளியிடுவது எங்களுக்கு சிரமமாக தந்தையாரிடம் நான் இந்த புத்தகத்தை கையெழுத்து பிரதி அனுப்பி வைத்து இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டபோது அப்பா கூறியிருந்தார், அவருக்கு நம்பிக்கை இல்லை, இலக்கிய துறையில் அவரும் ஈடுபடாதவர் தான் என்ற இந்த இடத்துல நான் உங்களுடைய அப்பாவை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்கள் அங்கிருந்து எழுத்துக்களை எழுதி எழுதி கொடுக்கிற போது இன்றைக்கு இத்தனை புத்தகங்களாக அது வந்திருக்கிறது. இந்த இடத்துல உங்களுடைய அப்பாவினுடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் இதை ஆற்றி இருக்க முடியாது. அப்பாவினுடைய அந்த பங்களிப்பையும் எப்படி இருந்தது என்பதையும் நான் கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் வெளியில் இருந்த காலத்திலும் சரி, எனது தந்தையார் என்பவர் எனது நம்பிக்கை. அதுதான் நானும் எனது தம்பிக்கு விடையில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வயது வித்தியாசம். அதனால் தம்பி பிறந்தவுடன் அம்மா தம்பியோட மெனக்கெட்டதால் அப்பா தான் கூடுதலாக என்னை வளர்த்திருக்கிறார். அப்பாவின் மார்பில் தான் நான் தூங்கி இருக்கிறேன். அது நான் கிட்டத்தட்ட 9 வயசு மட்டும் அப்படித்தான் இருந்திருக்கிறேன். ஆகவே தந்தையாருக்கும் எனக்குள்ள நெருக்கம், அது ஒரு நல்ல உறவு ஒன்று இருக்கிறது. தந்தையார் என்பது நம்பிக்கை. உதாரணமாக நான் இந்த நூல் வேறு விடயத்திலும் இருக்கிறேன். நான் படிப்பில் சிலையத்தில் எனக்கு மார்க்ஸ் குறைய வந்தால் கூட அப்போ அதனை எனக்கு தட்டித்தான் தந்திருக்கிறார் தவிர என்னை கண்டித்ததில்லை. அதுதான் எங்களுக்குரிய செயற்பாடுகளில் எனக்கு வசதியானது. இந்த நூலை நான் யாழிசையை கொடுத்து வெளியிட வேண்டும் என்று சொன்னபோது அப்பா சொன்னார், இது புத்தகம் தே எப்படி என்ன மாதிரினு எனக்கு தெரியாததை பற்றி, என்றாலும் நீ ஆசைப்படுற செய்வோம் என்று சொன்னார். அப்போது நான் கைது செய்யப்பட்டவுடன் இந்த விடுதலை இது பயங்கரவாத தடை சட்டத்தில் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறதால என்னுடைய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் குடும்பத்துக்குன்ற போது தம்பி அவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரி யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் அப்போவே கனடா சென்று விட்டார். அப்போ தம்பியும் அங்கே ஓரளவுக்கு நிலைப்பட்ட நிலையில் இருந்தால் இந்த புத்தகத்தை எத்தனை பிரதி போடுவதென்ற கணக்கு வழக்கு தெரியாது. அப்போது நான் சில நண்பர்களுக்கு அறிவுறுத்தல் தந்தார்கள், நாங்கள் புத்தகம் செய்யலாம், கொஞ்சம் கூடவாய் போட சொல்லி. நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்பட்டு விட்டேன் போல் தெரிகிறது. 2000 பிரதிகள் போட்டேன். 2000 பிரதிகளுக்கு அப்போது 440,000 ரூபாய் காசு தேவைப்பட்டது. தம்பி தான் அந்த உதவியை செய்தார். புத்தகத்தை வாசிப்பது ப்ரூவ் பார்த்தது எல்லாமே தந்தையார் தான். நான் எதுவுமே செய்யவில்லை. நான் முதல் கூறியிருக்கிறேன், முட்டையிட்டது மட்டும்தான், இந்த குயில் அடைகாத்து குஞ்சு பொறித்தது எல்லாமே எனது தந்தையார் தான். ஆகவே அவர் அதனை வெளியீடு செய்து போது நானும் இப்போது சாகித்ய விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி தேவதாசன் ஐயா கூறினார் என்று சொன்னபோது அப்பா அதனை வேறு அக்களப்பாவை சொல்லியிருக்கிறார்கள், அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. சாகித்ய அகாடமி விருது என்பது 30 வருடம் எழுதியவர்களும் பெற்றிருக்கிறார்கள், முதலாவது நாவலில் பெறுவது என்பது அது சாத்தியமில்லை என்று சொன்னபோது தந்தையார் கொஞ்சம் மனந்தளராக எனக்கு சொன்னார், நீ ஒன்று கொஞ்சம் யோசிக்காத, உனக்கு எதிராக போட்டிக்கு வரப்போகிறது இன்னொரு மனிதன் தான், ஒரு கடவுளோ அசுரரோ இல்லை, ஒரு மனிதன் தான் வரப்போகிறான், நம்பிக்கையோடு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் என்ற போது தான் அப்பா இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியீடு செய்தோம். அப்புறம் நிறைய நண்பர்கள் எனக்கு புத்தகங்களை விற்பனை செய்ததை பற்றி உதவி செய்தார்கள். 2000 பிரதிகள் எனக்கு புத்தகம் நான் விற்றுவிட்டேன். அதன் பின்னர் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது. பின்னர் இதற்கு சாகித்ய விருது கிடைத்தது. அப்பா தான் நேரடியாக சென்று அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்.
பின்னர் ஜனாதிபதி செயலகம் 1833 புத்தகங்களை கோரியிருந்தது. அந்த கட்டத்தில் நான் 1500 புத்தகங்களை விற்றிருந்தேன். பின்னர் புத்தகங்கள் படி கிட்டத்தட்ட 3500 புத்தகங்கள் கிட்டத்தட்ட இப்போது இலக்கிய பிறப்பில் அதிகூடிய புத்தகமாக சுழற்சியில் இருப்பது யாழிசை நாவல் என்றுதான் பலருடைய கருத்து. என்னுடைய அபிப்பிராயம் கேட்டுக்கொண்டு இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் எங்களுடைய தமிழ் நிலத்தை பொறுத்த வரைக்கும் புத்தகங்களுடைய அந்த புத்தகங்களை வாங்குகிற அந்த எண்ணிக்கை என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இது அதிகமான புத்தகங்கள் பிரதிகள் வந்து விற்பனையாக இருக்கிறது. உண்மையிலே அது மகிழ்ச்சியான விடயமும் கூட. இதே நேரத்தில் இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிற போது இந்த புத்தகத்துக்கு கிடைத்திருந்த போது உங்களுடைய தந்தையார் சென்று பெற்றிருந்தார். அதற்கு பிற்பாடு உங்களுடைய ஆதுர சாலைக்கு நீங்கள் சென்று பெற்றிருந்ததை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருந்தோம். எப்படி இருந்தது அந்த மனநிலை? முதல் கிடைத்த போது அது ஒரு முதலாவது குழந்தைக்கு கிடைக்கின்ற ஒரு பெற்றோருக்கு கிடைக்கிற மனநிலை சந்தோஷம்தான். அதை கிடைத்தது ஆதுர சாலைக்கு பொறுத்த வரைக்கும் அதற்கு என்னை நேரடியாக அழைத்திருந்தார்கள். அப்போது நான் இந்த சிறையிலிருந்து விடுதலையாகிய பின்னர் நான் சாகித்ய மண்டலத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே எனக்கு மிகவும் கவனிப்பு வரவேற்புகள் எல்லாம் கிடைத்திருந்தது. அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள், நான் இந்த யாழிசை நாவல் எனக்கு விருது வென்று தந்தபோது பலரும் என்னை அறிந்திருக்கவில்லை என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் விருது வென்ற பின்னர் அவர்கள் இவர்கள் ஆசிரியரை தேடியிருக்கிறார்கள். அப்போது நான் சிறையில் இருக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். என்னை அப்போதே நேரடியாக அழைத்து வருவதற்கு அவர்கள் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அது சாத்தியப்படவில்லை. இப்போதும் இந்த முறை எமது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நவரட்ன மாரசிங் அவர்கள் தான் எனக்கு அழைத்து செல்வதற்குரிய அனுமதியை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படை தான் இம்முறையும் என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். இந்த முறை என்னை அழைத்து சென்றது தான் பலவராக எல்லோருக்குமே என்னை அறிமுகப்படுத்தியது என்பதை துணிந்து கூறலாம். தந்தையர் சென்று வாங்கிய போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, நான் உள்ளே இருந்தபடி ஜனாதிபதியின் கையில் இருந்து அப்பாவுக்கு ஒரு விருது வாங்குவதற்குரிய நிலைமையை நான் ஏற்படுத்தி விட்டேன் என்பது எனக்கு அப்போது மகிழ்ச்சியாகவும் சொன்னால் பெருமையாகவும் தான் இருந்தது. நிச்சயமாக வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், தந்தை மகனுக்கு ஆற்றக்கூடிய அந்த உதவி என்பது அவயத்திலே முந்தி இருக்க செய்தல். நீங்கள் உங்களுடைய தந்தையை முந்தி இருக்க செய்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியான ஒரு தருணமாக உங்களுக்கு அது இருந்திருக்கு. இது இப்படி இருக்க இந்த புத்தகம், இந்த புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற போது எல்லாமே நேரான பாத்திரங்கள். ஒரு பாத்திர படைப்பு இருக்குமான்னு சொன்னால் அந்த பாத்திர படைப்பு அநேகமாக ஒரு நீரான பாத்திரம் இருக்கும், ஒரு எதிர்மறையான பாத்திரம் இருக்கும், இப்படியெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் எல்லாமே நீரான பாத்திரங்களாக இருக்கிறது. எப்படி இந்த எழுத்தை நீங்கள் கொண்டு போனீர்கள்? இப்படி நீரான பாத்திரங்களாக இருக்க வேணும் என்றது உங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்ததா எழுதுக்க, அல்லது இயல்பாக அது நடந்ததா? இது இயல்பாகவே நடந்ததா? எல்லா இரண்டு நான் முதலில் யோசித்த போது வெளியே இருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் எழுத வேணும். சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் இது வெளியே இருக்கிற சூழலை விட மிக வேறொரு சூழல் என்று சொல்லுகின்ற போது துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் எப்போதும் எங்களுக்கு நேரம் இருக்கிறதால எல்லா செய்திகளும் பார்ப்போம், எல்லா பத்திரிகைகளும் பார்ப்போம். இப்போது வீரகேசரி பத்திரிகை இலவச பிரதியை அனுப்பி கொண்டே இருக்கிறது. அரசியல் கைதிகளுக்கு இலவச பிரதிகளை அவர்கள் இப்போதும் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார். அதை நான் இந்த இடத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கு நன்றியும் கூறுகிறேன். தொடக்க காலத்தில் தினக்குறளும் வந்திருந்தது. அப்போ இலவச உதயன் பேப்பர்களும் வரும், இலவசமாக அனுப்புவார்கள். கைதிகள் மீது அவர்கள் கரிசனை கொண்டதை நான் அவருக்கு நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே நாங்கள் அப்டேட் இட்டைப்படுத்தல் எங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆகவே எனக்கு இந்த நாவலை முயற்சிக்கின்ற போது நான் யோசித்தேன். ஒன்று, அப்போது புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் பெண் போராளிகள் சமூகத்தில் படுகின்ற துன்பங்களையும் கேள்விப்பட்டிருந்தேன். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் தொடர்பான பிரச்சனை இருந்தது. அதாவது ஆசிரியர்களை கஷ்ட பிரதேசத்துக்கு கஷ்ட சேவை என்று அனுப்பிவிட்டால் அவர்கள் அனுசரணைகளை பெற்று தங்களை தெரிந்த ஒரு மூலம் வேறு இடங்களுக்கு மாற்றமாகி வந்து விடுவார்கள். ஆகவே கஷ்ட பிரதேசத்தில் அப்போது திருவையார் பாடசாலை ஒரு கஷ்ட பிரதேச பாடசாலையாக இருந்தது. அங்கே இருக்கின்ற அங்கே வேலி கூட அடைக்காமல் இருந்ததாக அங்கே இருக்கிற ஒரு என்னுடைய சிறைத்தோழர்கள் குறைப்பட்டு கொண்டார். அதை மையப்படுத்தி அப்போது அந்த பாடசாலையை பற்றி எப்படி இருக்கின்ற நான் ஏற்கனவே திருவையார் உலாவிய மண் தான், அதனை இந்த இடத்து கூறுகிறேன். அந்த இந்த நாவலை வாசிக்கிற போது நானும் அதை அனுமானித்துக் கொண்டேன். உங்களுக்கு உங்களுடைய இடம் என்பது வடமராட்சி அல்வாய், ஆனால் திருவையாற்றோடு உங்களுக்கு ஏதோ ஒரு பரிட்சம் இருக்கிறது என்பதை இந்த நாவல் காட்டியது. வண்டி மண்ணில் பொதுவாக நான் என்னுடைய கால் அதிகமான இடங்கள் பட்டிருக்கிறது. அதிகமாக உலாவிய இடம் தான், அதனால் எனக்கு அது பெரிய சிரமமாக இருக்கவில்லை. கற்பனை பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது. இருந்து நான் இந்த ரெண்டு பேர்களையும் ஒரு பாடசாலை ஆசிரியர், ஒரு முற்போக்கான ஆசிரியர், அந்த பாடசாலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற ஒரு ஆசிரியரையும் அந்த கிராமத்திலே அவர்
யாழ்ப்பாணத்திலிருந்து அங்கு கற்பிக்க சென்றவர். அதே கிராமத்தில் இருக்கின்ற ஒரு முன்னாள் போராளிக்கு இடையிலான ஊடாட்டத்தை கதையாக எழுதிய போது நான் இரண்டு பேருமே சிறந்தவர்களாகவே காட்டி கொண்டு போன போது இந்த கதையை முடிக்கின்ற போது மட்டும் ஒரு பாத்திரத்தை புகுத்த வேண்டி வந்தது. அதை வைத்து அந்த கதையை நகர்த்தி முடித்திருக்கிறேன். இது நான் நல்லவர்களாகவே எல்லாரும் இருக்கின்றோம், சமூகத்துக்கு நல்லதென்ற நல்லவர்களை காட்ட வேண்டும் என்று தான் கூறி எழுதியிருந்தேன். அது வரவேற்பு எனக்கு பெற்றிருந்தாலும் ஒரு சில குறைகளை நீங்கள் இப்போ கேட்டது போல் சொல்லியிருக்கிறார்கள். ஆசிரியர் சமூகத்தை நல்லதாக பார்க்கிறாரா, இல்லது ஏன் இந்த நெகட்டிவான பாத்திரங்களை ஏன் இவர் படைக்கவில்லை என்று கேட்டபோது அப்போது நான் அதை சிந்தித்து பார்த்திருந்தேன். நான் அப்படி நல்லதாக யோசித்து விட்டேன் என்று சொல்லி இப்போது கூட எனக்கு இந்த தீய பாத்திரங்கள் எழுதுவதில் தயக்கம் இருக்கிறது. உதாரணமாக இப்போது ஒரு கஞ்சா கடத்துதல் இப்போது பிரச்சனை, போதைப்பொருள் பாவனை பிரச்சனை என்றால் அது அந்த போதைப்பொருளை எப்படி கடத்துகிறார்கள், பரித்துறையில் மாதகள் கடற்கரையில் இறக்குகிறார்கள், எப்படி கடத்துகிறார்கள், எப்படி லஞ்சம் கொடுக்குறார்கள், எப்படி விநியோகிக்கிறார்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன். இப்போ நான் அதனை எழுதலாம், எழுதுகின்ற போது இந்த நாவல் வெற்றி பெறும் அதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை, நான் எனது அப்படி நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்படி இப்படி கடத்தலாம் என்று ஒருதர் அதனை வாசித்து அதை ஒரு அதை அந்த அந்த வேலையை அந்த தீய நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் அதை எனது எழுத்தின் தோல்வியாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால் தான் நான் நல்ல விடயங்களை மாத்திரமே எழுதுவதில் அக்கறை செலுத்தி வருகிறேன். முக்கியமான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் உள்ள விடயங்களை பேசுகிறோம் என்கிற போர்வையிலே அந்த உள்ள விடயங்களை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். இப்படி இருக்கிற போதும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்னும் ஒருவர் அதை பார்த்து அந்த செயலில் ஈடுபட்டால் அது எங்களுடைய மனதுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் ஒரு தேவையற்ற விடயத்தை எழுதியிருக்கிறோம் என்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் கதைக்காக அழகான ஒரு தமிழை பயன்படுத்தியிருந்தீங்கள், இட்டைப்படுத்தல் நல்ல ஒரு வார்த்தை. இந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய இந்த மொழி ஆளுமை அது மட்டுமல்ல இந்த எழுத்துக்களின்பால் பயணிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது நீங்கள் அங்கிருந்த காலத்திலே உருவாகி இருக்கும் என்று நம்பக்கூடியதாக இல்லை. உங்களுடைய ஆரம்ப காலத்திலே உங்களுடைய இந்த தமிழ் சார்ந்த செயற்பாடு உங்களுடைய பாடசாலை காலத்திலே வந்து இதற்கான உருவாக்கம் அல்லது புள்ளிகள் ஏதாவது இடப்பட்டதா? பாடசாலையில் நான் இலக்கிய முயற்சியில் ஈடுபடவில்லை. ஆனால் யாராவது நான் புத்தகத்தை படிப்பதை விட யாராவது பேசுகின்ற போது கேட்டு அறிவை பெருக்கிக் கொள்வதில் எனக்கு ஆர்வம் இருந்தது. என்னை பொறுத்தவரை எனக்கு ஓரளவு ஞாபக சக்தி இருக்கிறது. ஒருவர் இப்போது பேசிவிட்டால் நான் அதை நீங்கள் இப்போது பேசுகிற விடயத்தை நான் இப்போது உங்களை எப்படி பார்த்து நீங்கள் பேசுகிற விடயங்களை வைத்து நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கின்ற போதும் நான் அதை அப்படியே சொல்லுகின்ற தன்மை இருக்கிறது. அதே தான் என்னுடைய சின்ன வயதில் கூட அக்கா படிக்கின்ற போது நான் பக்கத்திலேருந்து பார்த்து கொண்டிருப்பேன். என்னோட ஒரு வகுப்பு முதலவா படிக்கின்ற போது பார்த்து கொண்டிருப்பேன். நான் பிறகு எனக்கு நான் அடுத்த வகுப்பில் நான் வகுப்பேற்றப்பட்டு படிக்கின்ற போது நான் அந்த புத்தகத்தினை படித்தபடியால் நான் திருப்பவும் அக்காண்ட புத்தகம் தான் படிப்பேன். அவள் படிக்கின்ற போது அப்போ வாசிக்கின்ற போது கேட்டுக்கொண்டிருந்ததாக நான் படித்திருக்கிறேன். அப்போ அதுக்கு காது பழக்கம் தான் எனக்கு கூடுதலாக இருக்கிறது. புத்தகம் சிறைச்சாலையில் சென்ற பின்பு நானே படிக்க வேண்டும் என்ற சூழலில் படிக்கின்ற போது சொற்கள் என்னிடம் இருக்கின்றது. இது தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் எனக்கு கணிசமான சொற்கள் தெரியும். அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்போ பேசுகின்ற போது அது உள்ளே இருக்கிறது வேறு வந்திருக்கிறது. உங்களுடைய ஒரு நாவலும் இனசன் விக்டம் என்கிற பேரில் நீங்கள் ஆங்கில நாவலாக எழுதியிருக்கிறீர்கள் என்பதையும் நான் உங்களை பற்றி தேடிய போது அறிந்து கொண்டேன். அந்த நாவல் எதை பேசுகிறது? எமது தேசத்தில் பொதுவாக நான் பெண் பாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். அதன் காரணம் வந்து பெண்களை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. பலவீனமாக இருக்கின்ற தரப்பாகவும் இருக்கிறது. அதனால் நான் அதனை கூடுதலாக பேசியிருக்கிறேன். யாழிசையும் அப்படித்தான். அதில் அது ஒரு கொஞ்சம் பீச்சான பெண் பாத்திரமாக இருக்கு. நீங்கள் அதை படித்து பார்த்து தற்போது தெரியும். அது அதில் அந்த மகாபாரதத்துடன் ஒப்பிட்டு எழுதப்பட்ட விடயங்கள் பலர் அதை என்னை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். மாதவி என்ற பாத்திரத்தை மகாபாரத பாத்திரத்துடன் ஒப்பிட்டிருக்கிறேன். சிகண்டி பாத்திரத்துடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதே போல் தி இன்னசென்ட் விக்டிம்ஸ் என்றது போரிலே நேரடியாக சம்மந்தப்படாமல் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 80,000 விதவைகள் எமது மண்ணிலே இருக்கிறார்கள். 80,000 போர் விதவைகள். இப்போது அதற்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு கணவன் இறந்துவிட்டால் அப்போது அந்த பெண்ணை ஒரு விதவை என்று பார்ப்பார்கள். எல்லோரும் வருத்தம் அடைவார்கள், துயர் பகிர்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஓராண்டு ஈராண்டின் பின்னர் அதை அவரை ஒரு கணவன் இழந்த பெண்ணாக பார்க்க மாட்டார், விதவையில் அவர் ஒரு பெண் என்று பார்ப்பார். அந்த அப்போது அந்த பெண் எதிர்கொண்ட நெருக்கடி சொல்லி மாளாது. அப்படி அதில் ஒரு பெண்ணை நான் பாத்திரமாக எடுத்து அவர்படைய மின்னல்களை அவருடைய மறுவணத்தை நான் வரவேற்று எழுதிய நாவல் தான் தி இன்னசென்ட் விக்டிம்ஸ் என்ற அந்த ஆங்கில நாவல். அந்த நாவலை படித்துவிட்டு உங்களுடன் யாராவது தொடர்பு கொண்டிருப்பார்கள் அல்லது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருப்பார்கள். அப்படி நீங்கள் எழுதியதற்கான அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட தருணத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? உள்ளே இருந்த போது இருந்த மகிழ்ச்சியை விட நான் வெளியே வந்தபோது எனக்குரிய ரசிகர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற போது வியப்பாகத்தான் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்போதும் தொலைபேசியில் தொடர்ச்சியாக எனக்கு அழைப்புகளும் வந்தபடி இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது. உள்ளே இருக்கின்ற போது சில நெருக்கடிகள் காரணமாக தொடர்புகள் அற்றிருக்கும் என்றாலும் நல்ல உறவுகள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதை உண்மையாக எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது.
நிறைவான வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், உள்ளே இருப்பதை விட இங்கே உறவுகளை சந்திக்கிற போது, வாசகர்களை சந்திக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் உள்ளிருந்த அந்த காலத்தில் உங்களை தகவமைத்து கொள்வதற்காக நீங்கள் பல முயற்சிகளை செய்திருப்பீர்கள். 15 ஆண்டுகள் என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் உங்களுடைய அந்த உளப்பாங்கை கூட, ஒரு சீரான உளப்பாங்கிலே நீங்கள் பேணி இங்கே வருவது என்பது ஒரு அசாத்தியமான செயல். எப்படி சாத்தியமாக்கினீங்கள்? வேறு வழி இல்லை. அங்கே சென்ற பின் வேறு வழி இல்லை. தொடர்ச்சியாக தொலைக்காட்சி நாடகங்கள் பார்ப்பதிலும் நாடகங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நிகழ்ச்சிகள் பார்ப்பதுண்டு, பாட்டு நிகழ்ச்சிகள் அதை நான் சின்ன வயதிலிருந்து ஆர்வம் அதில் பார்ப்பதுண்டு. ஆனால் புத்தகங்களை வாசிக்கின்ற போது அதில் இருக்கின்ற ஒரு போதையை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அங்கே சிறைச்சாலே சகல விதமான போதையும் இருக்குது. ஆனால் அரசியல் கைதிகள் கிட்டத்தட்ட அதில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் இருக்கிறார்கள். அது நான் வரவேற்கப்பட்டு நான் அரசியல் கைதியாக இருந்தேன் என்றால் பெருமையும் அடை கொள்ளக்கூடிய இடமும் அதான். அதாவது நான் முதலும் சொன்னதான், சிறைச்சாலை எங்களை ஏலமிடவில்லை என்று. நாங்கள் சிறைச்சாலையில் இருந்தும் அதே மாதிரியே நாங்கள் எப்படி சென்றோமோ அப்படியே திரும்பி வந்திருக்கின்றோம். எங்களுடைய எந்தவித கெட்ட வழக்கங்களும் இல்லை. மிக முழுக்கமாகத்தான் அங்கே இருக்கிறார்கள். நாங்களும் இருந்தோம். இருந்தபோது நான் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருந்த போது எழுதுவது படிப்பது என்று தான் இருந்து கொண்டிருந்த போது தான் எனக்கு ஜீவநதி ஆசிரியர் பரணிதன் அவர்களுடைய நட்பு ஏற்படுகிறது. அவர் தான் பிறகு சிறுகதைக்குள்ளே என்னை இழுத்து வந்தவர் என்று கூற வேண்டும். நான் பிறகு நாவல் இலக்கியத்தில் நான் பயணிக்க தொடங்கிய போது நாவல் ஆசிரியர்கள் யாரும் இப்போது இல்லை, ஆகவே நீங்களே தொடர்ச்சியாக எழுதுங்கள் என்ற போது நான் நாவல் தான் எழுதி கொண்டிருந்தேன். பிறகு பரணிதரன் ஜீவநதிக்கு அனுப்புங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கபடி ஜீவநதிக்கு மாத்திரமே நான் சிறுகதைகள் எழுதுவதுண்டு. அப்போது ஜீவநதிக்கு மாத்திரம் எழுதிய சிறுகதைகள் தான் இப்போது இறுதியாக நான் ஒரு மௌனத்தின் செல்லணும் என்ற பெயரில் வெளியிட்டு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இன்னும் ஒரு விடயப்பரப்பு, உங்களுடைய புத்தகங்களை பற்றி தேடுகிற போது ஒரு படைப்பு என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காதல் சார்ந்திருக்கக்கூடிய, அவருடைய பாலியல் தேவைகள் சார்ந்திருக்கக்கூடிய புரிதலை நீங்கள் அழகாக நாசூக்காக அந்த நாவலில் எழுதியிருந்ததாக நான் படித்து அறிந்து கொண்டேன். ஆனால் உங்களை பற்றியும் நாங்கள் தேடுகிற போது நீங்கள் உள்ளிருந்து இப்படியான ஒரு மிகவும் மென்மையான ஒரு விடயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள், சவாலான விடயத்தை தொட்டிருக்கிறீர்கள். எப்படி சாத்தியமாக்கினீர்கள்? என்னை பொறுத்தவரையில் நான் சிறைச்சாலையில் முதலில் துறைமுக போலீஸிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது ஐசிஆர்சி கொண்டு வந்த புத்தகத்தில் ஓஷோவின் புத்தகம் இருந்தது. அதை நாங்கள் படித்த போது ஓஷோனுடைய புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமான புத்தகம். என்னிடம் கூடவே ஒரு நண்பரும் இருந்தார்னு சொன்னேன், ரஜீவ் அண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த புத்தகத்தை பற்றி விவாதிப்போம். விவாதிக்கின்ற போது பல விடயங்கள் தெரிய வரும். பின்னர் நான் காசு கொடுத்து புத்தகம் வாங்க ஒழிக்கிட்டு வெளியில் இருக்கிறாக்கிட்ட சொல்லி, இப்போ ராஜீவ் வந்து எனக்கு உறவுகள் இருந்தால் அவரிடம் சொல்லி புத்தகம் எடுக்கின்ற போது ஓஷோன்ற புத்தகம் படித்தோம். அதன் பிறகு நான் ஆங்கில புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. ஆங்கில புத்தகத்தில் கொஞ்சம் பாலியல் விவகாரங்களை ஒளிப்படியாக எழுதுவார்கள் படிக்கின்ற போது. ஆனால் தமிழ் சூழலில் அது இல்லை. அது தமிழிலேயே ஏதோ ஒரு விடயத்தை எழுத வேண்டும். ஏற்கனவே நான் யாழிசை ஒரு அறம் சார்ந்த நூல் தான், ஒரு கெட்ட பாத்திரமே இல்லை. அதன்பின் பொருள் என்று யாவரும் கிளிர் ஒன்று எழுதியிருக்கிறேன். ஆகவே அடுத்தது காமம், கண்டிப்பாக எழுதியாக வேண்டும். அப்போது தான் அது முழுமை வரும். திருக்குறளும் அப்படித்தான், அறம் பொருள் இன்பம் என்று. காமம் என்று எழுதுகின்ற போது எதை எழுதுவது என்று நான் தீர்மானிக்க வேண்டும். பொதுவாக ஆண்மை குறைபாடு சார்ந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்ற, அதில் பெண்கள் படும் துன்பம், ஆண்மை குறைபாடு இருந்தால் பெண்கள் படும் துன்பங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு வரவேற்பும் இருக்கிறது. அப்போது எனக்கு தெரிந்த ஒரு விடயம் இருக்கு, நான் ஓஷோனுடைய புத்தகங்கள் நிறைய படித்திருக்கிறேன், ஆங்கில புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்கும் படித்திருக்கிறேன், நாவலும் படித்திருக்கிறேன். பெண்மை குறைபாடு என்ற ஒரு பேச்சு எனக்கு, இது ஆண்மை குறைபாடு மேல் இம்பார்ட்டன்ஸ் என்று, பெண்மை குறைபாடு ஃப்ரிஜிடிட்டி. இந்த ஃப்ரிஜிடிட்டியை மையப்படுத்தி, ஃப்ரிஜிடிட்டி இருந்தால் அந்த கணவனுக்கு அவ்வளவு துன்பம் இருக்கும். இப்போது மேல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கின்ற போது ஆண் பெண்ணுக்கு அவ்வளவு துன்பம் இருக்கிறன்ற பலர் கூறுகின்றனர். ஏன் ஆண்கள் பர்க்கத்தில் அதை பார்ப்பதை தவிர்த்து விடுகிறார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்போது நான் சிந்தித்ததுதான் அந்த நாவல். அந்த நாவலை அந்த நோக்கத்துக்காகத்தான் எழுதியிருக்கிறேன். அது எனக்கு வடமாகாண சபை விருதும் கிடைத்திருந்தது. அதுவும் பெரிய வரவேற்பை பெற்ற நாவலாக இருக்கின்றது. நான் இந்த நாவலை எழுதுகிறப்போ தயக்கம் இருந்தது. என்னோட நான் ஒரு திருமணமாகாதவர், எழுதலாமா என்று சொன்ன ஒன்று உதவர்கள் ஒரு அனுபவமற்று கற்றுக்குட்டித்தனமாக அமைந்து விடுமான்ற போது தான் நான் பல மூத்தவர்களுடன் நான் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறேன். மாணிக்கவரச ஐயா இப்போது உயிருடன் உள்ளவர்கள், அவர் சொன்னார், அவர் போன்றவர்கள் சொன்னார்கள். இது ஒரு முக்கியமான விடயம், பேச வேண்டிய விடயம், ஆனால் நாகரிகமாக பேசணும் என்று சொன்னார். அது உங்களாலே இயலும், உங்களோட தமிழால் நீங்கள நாகரிகமாக சொல்லுவீங்கள், நீங்கள் எழுதுங்கள்.
எழுதி முடித்தபோது எனக்கு தயக்கமாக இருந்தது. இந்த புத்தகத்தை என்னென்று தந்தையார் இதை வாசித்தால் சங்கடமாக இருக்கும் என்று பல குற்றங்கள் இருந்தது. ஜோசித்து இதில் ஒரு இந்த இதில் ஒரு சுவாரஸ்யமாக வடிவம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் எனக்கு ஒரு கணக்கு எழுத்துப்பிள்ளைகள் வருவதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கிறேன். பொதுவாக தந்தையார் என் தங்கைகளில் யாரோ ஒருவரை வைத்து தான் அவர் ப்ரூவ் ஆப்பார். இந்த புத்தகத்துக்கு மட்டும் தங்கைகளை நான் பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருந்தேன். அவர்கள் புத்தகம் படிப்பது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்களுடன் சேர்ந்திருந்து அதை படிப்பதில் இருக்கிற தயக்கத்தில் நான் அந்த புத்தகத்துக்கு அப்படி செய்தேன். அதுவும் எனக்கு ஒரு வெற்றி படைப்பாகத்தான் அமைந்திருக்கிறது. வெற்றி படைப்பாக அமைந்திருக்கிறது, பேசப்பட்ட ஒரு புத்தகமாகவும் இருக்கிறது. இப்படியே நாங்கள் உங்களுடைய பக்கம் மீளச் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நேர்காணலே குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் உட்செல்லுகிற போது நீங்கள் உங்களுடைய அதாவது பொறியியலாளர் கற்கையை முடித்து மேற்படிப்பை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு ஒரு பிஹெச்டி கனவு இருக்கிறது, அதாவது முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது கதவுகள் திறந்திருக்கிறது, அந்த கனவை நோக்கி பயணிப்பதற்கான காலம் கனிந்திருக்கிறதா? காலம் கனிந்திருக்கிறது. ஆனால் நான் இலக்கியத்துறைக்காக 15 ஆண்டுகளை செலவழித்திருக்கிறேன். ஆகவே அந்த துறையிலும் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்ற அபாவம் ஆசையும் இருக்கிறது. பிஹெச்டி படிக்கின்ற தந்தை நான் பல இடங்கள் சொல்லுவேன், தந்தையுடைய விருப்பம் சின்ன வயதிலே அப்பா சொல்லுவார் கணிதத்துறையில் ஒரு பெரிய இடத்துல வரணுமென்று சொல்லுவார். ஒரு பட்டப்படிப்பு பேராசிரியர் அந்த தன்மைக்கு வரணுமென்று சொல்லுவார். அப்போ எப்போ நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கணும், நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்கல இன்ஜினியரிங் தான் படித்தேன். இருந்தாலும் மேற்படிப்பு படிக்கணும் என்றாலும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 84ஆம் ஆண்டுலேருந்து 2004 மட்டும் தொடர்ச்சியாக படிச்சிருக்கிறோம். அதாவது எங்களுடைய நர்சரியிலேருந்து 1வது பட்டம் முடிக்கும். அப்போது தொடர்ச்சியாக படிப்பதில் ஏற்பட சலிப்பால் நான் ஓய்வு கொடுத்து விட்டேன். பின்னர் வேலை செய்துவிட்டு 2008ஆம் ஆண்டு தான் மீள படிக்க ஆரம்பித்திருந்தேன். அப்போது தான் எம்எஸ்சி படித்திருக்கின்ற எம்எஸ்சி இன்ஜினியரிங் அதாவது என்வயர்மெண்டல் போட் இன்ஜினியரிங்கில் படித்து கொண்டிருந்த போது கை செய்யப்பட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. பார்ப்போம், படிக்க முடியும். படிக்க முடியும் நிச்சயமாக, உங்களால் முடியாத எதுவுமே இல்லை. காலம் கனிந்திருக்கிறது, உங்களுடைய அந்த கனவுகளை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் எங்களுடைய உறவுகள் சார்பாக நாங்கள் தெரிவித்து கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய இந்த காலத்தை நேரத்தை ஒதுக்கி கலையகத்துக்கு வருகை தந்து நிறைவான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். மென்மேலும் நீங்கள் எழுத பணியிலே சிறக்க வேண்டும். உங்களுடைய புத்தகங்களை நாங்களும் வாசிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். அடுத்த புத்தகம் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீங்கள், 1வது புத்தகம் நீங்கள் 1வதாக எழுதிய நாவல் வெளியிடப்படாமல் இருக்கிறது என்று, அதை இட்டைப்படுத்தி வெளியிடுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறது? இருக்கிற முயற்சி இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. மகாபாரதம் மறுவாசி போன்ற ஒரு நாவல், அது மிக ஒரு பெரிய நாவல், பிரம்மாண்டமான நாவல், அதை வெளியிட வேண்டும். அதன் பின் நான் 1வதாக எழுதிய அந்த நூல் இருக்கிறது, அதில் சில மாற்றங்கள் செய்து அதுவும் வெளியிடப்பட வேண்டும், வெளியிடப்பட வேண்டிய எண்ணம் இருக்கிறது. இப்போ பொதுவாக அதை சிறையில் இருக்கின்ற ஒரு கைதியினுடைய மனைவி பிள்ளைகள் வெளியில் படும் அவலம் இருக்கிறது, அதுவும் சொல்லி மாளாது. இந்த நான் தி இன்னசென்ட் விக்டிம்ஸ் என்ற நாவல் ஒரு விதவையினுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்கோ அதற்கு நிகர்த்த பிரச்சனையாகத்தான் அதுவும் இருக்கிறது. அது தொடர்பாக ஒரு நாவலை அடுத்ததாக வேலை செய்ய இருக்கிறேன். அந்த வேலை செய்ய ஏற்கனவே நான் 11 புத்தகங்கள் நான் சிறையிலிருந்து எழுதியிருக்கிறேன். 9 வெளியிட்டிருக்கேன், கண்டிப்பாக அதுவும் வெளியிடும். நிச்சயமாக, அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, உங்களிடத்திலே நிறைந்த அனுபவம் இருக்கிறது, ஒரு வகையிலே நீங்கள் நிறைந்த அனுபவங்களையும் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த அனுபவங்கள் காலத்தினுடைய கண்ணாடியாக நின்று பேச வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மிக்க நன்றியும் அன்பும். நன்றி, வணக்கம். நன்றி. எழுதுகரங்கள் நிகழ்ச்சியினோடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுகரங்கள் நிகழ்ச்சியிலே யாழிசை என்று அழைக்கப்படுகிற நாவல் சார்ந்து நாங்கள் உரையாடி அதனுடைய ஆசிரியர் சிவா ஆரூரன் அவர்களோடு பல்வேறு உடைய பரப்புகள் சார்ந்து பேசியிருக்கிறோம். இதே போன்று இன்னும் ஒரு புத்தகத்தோடும் அந்த நூலினுடைய ஆசிரியரோடும் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளை.